வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லம் தேடி கல்வி மற்றும் பாரத எழுத்தறிவு திட்ட தன்னார்வலர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு. அது என்ன அப்படின்னா, இந்த ரெண்டு விதமான மையங்களுக்குமே விசிட் வந்துட்டு இருக்காங்க அதிகாரிகள். இப்போ நீங்கள் பார்த்துருக்க ஃபஸ்ட்டு இமேஜ் பார்த்தீங்கன்னா ஐடிகே சென்டருக்கானது. இந்த இமேஜ் பாரத எழுத்தறிவு திட்டத்துக்கானது. இந்த மாதிரி அதிகாரிகள் மையங்களை வந்து பார்வையிட்டு செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஆய்வு நடத்துகிறாங்க. இந்த மாதிரி விசிட்டுக்கு முன்னறிவிப்பு எதுவும் இல்லாமல் தான் அதிகாரிகள் வந்து வராங்க. யார் யாரெல்லாம் விசிட்டுக்கு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா சிஓ, டிஓ, ஏபிஓ, கலெக்டர், இந்த மாதிரி உயர் அதிகாரிகள் எல்லாருமே வந்து வராங்க. விசிட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மாணவர்களோட அடிப்படை எழுதல் மற்றும் பேசுதல் திறனை மேம்படுத்துறதுக்கு தன்னார்வல் தேவையான முயற்சியை வந்து எடுக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க. மாணவர்கள்ட்ட ஒரு புக்கை கொடுத்து இதில் வந்து வாசிக்க சொல்கிறாங்க. மாணவர்கள் எப்படி வாசிக்கிறாங்க அப்படிங்கிறத செக் பண்ணுறாங்க. தமிழ் இங்கிலீஷ் ரெண்டையுமே வந்து செக் பண்ணுறாங்க. கணக்கில் பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் நம்பர்ஸ் சொல்லி இதை கூட்டினா என்ன வரும், ஸோ இதை பெருக்கினா என்ன வரும் அப்படிங்கிற சிம்பிள் சம்ஸையும் வந்து கேட்குறாங்க. அடுத்ததாக ஒரு மாணவன் இல்லை மாணவியோ கூப்பிட்டுட்டு புக்கை கையில் கொடுத்து ரீட் பண்ணி காட்ட சொல்கிறாங்க. ஸோ நல்லா வாசித்த மாணவனுக்கு கிளாப் பண்ணி பாராட்டு கொடுத்து ஊக்கப்படுத்துகிறாங்க. தன்னார்வலர்களையும் ஊக்கப்படுத்துகிற விதமாக அதிகாரிகள் வந்து பாராட்டி பேசினாங்க. சில இடங்களில் கோஆர்டினேட்டர் சாரும் வந்து விசிட் வராங்க. அவங்க வந்து வட்டார ஒருங்கிணைப்பாளராக இருக்கலாம், இல்லை மாவட்ட ஒருங்கிணைப்பாளராக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி திடீர் வந்து விசிட் வராங்க. அதே போல் பாரத எழுத்தறிவு திட்ட மையங்களுக்கும் விசிட் வந்து வராங்க. 15 வயதுக்கு மேலே உள்ள எழுத படிக்க தெரியாத மாணவர்களும் அதில் படிச்சுட்டு இருப்பாங்க. அவங்கள கூப்பிட்டு அவங்களோட பேரை வந்து எழுத சொல்கிறாங்க. தமிழில் வந்து எழுதி காட்டுங்க அப்படின்னு சொல்லி கலெக்டர் வந்து பேசுகிறாரு. இன்னும் சில வார்த்தைகளை சொல்லி எழுதி காட்ட சொல்கிறாங்க. பாரத எழுத்தறிவு திட்ட தன்னார்வலர்கள் எப்படி வந்து செயல்படுறாங்க, எப்படி வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத மாணவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெண்டு திட்டத்தில் செயல்படக்கூடிய தன்னார்வலர்களுக்கு இந்த மெசேஜ் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். அடுத்ததாக இந்த மாதிரி விசிட் நடக்கும்போது எடுக்கக்கூடிய அந்த புகைப்படங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதைத்தான் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ எப்போவுமே நீங்கள் ரெகுலராக கிளாஸ் எடுத்துகிட்டே இருங்க. விசிட் வந்தாலும் வராட்டியும் நம்மளுக்கு வந்து அதை பற்றி கவலை கிடையாது. ஸோ ரெகுலராக கிளாஸ் நடக்கும்போது நம்ம விசிட் பற்றி கவலைப்பட தேவையில்லை. இதெல்லாம் இருக்கட்டும், நவம்பர் மந்த் இன்சென்டிவ் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கான பதில் இது தான். இப்போதைக்கு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் கல்வித்துறை அதிகாரிகள் சில பேர் வந்துட்டு இந்த மிக்ஜாம் புயலில் பாதிப்பட்டவங்களுக்கு தேவை நிவாரணங்கள் கொடுக்கறதுக்காகவும், இந்த பள்ளி கல்வித்துறை சம்பந்தமாக ஏற்பட்டிருக்க சேதங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு மாணவர்களுக்கு தேவையான புத்தகங்களை வழங்கிட்டு, ஸோ இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டுருக்கனால கொஞ்சம் டிலே ஆகும் அப்படிங்கிறது மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஸோ அதனால் நவம்பர் மந்த் இன்சென்டிவ் டிலே ஆகும்னு நினைக்கிறேன். அந்த 4 மாவட்டங்கள் தவிர மற்ற மாவட்டங்களுக்கு இன்சென்டிவ் போட்டுட்டாங்க இல்லை, அதை பற்றி ஏதாவது ஒரு சின்ன தகவல் கிடச்சினா கூட நான் உடனே அப்டேட் பண்ணிடுறேன். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல் நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.